हेलो गाइस वेलकम टू टी टाइम ट्यूटर्स ना अल्फा इंद वीडियो ला नाम बीईआईई यूनिट 1 एसी सर्क्यूट्स अंड पावर सिस्टम्स दम पाक पोरो इंद मारी नरिय वीडियोस एंग चैनल ले इनमें वर पोदु सो सब्सक्राइब पन्ना दवंग सब्सक्राइब पन्नी वेच्चिकोंग नोटिफिकेशन रिसीव पन्नोना बेल आइकॉन ले ஆலுங்கிற ஆப்ஷன்யும் கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட இ புக்ஸ் அண்ட் நோட்ஸ் வேணும்னா சோஷியல் மீடியா பேஜஸான ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது யூனிட் 1 ஏசி சர்க்கியூட்ஸ் அண்ட் பவர் சிஸ்டம்ஸ் ஃபர்ஸ்ட் ஏசி அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்னன்னா ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுங்கிறது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் அது வந்து பீரியாடிக்காக சேஞ்ச் ஆகும் அதோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன்லையும் அதை தான் நாம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்லுவோம் இந்த ஏசி கரண்ட் சப்ளையை நாம் ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம் ஒன்று சிங்கிள் ஃபேஸ் அண்ட் த்ரீ ஃபேஸ் இந்த யூனிட்டில் நாம் த்ரீ ஃபேஸ் பற்றி தான் படிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கிள் ஃபேஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சிங்கிள் ஃபேஸ்னால் என்னென்னா இப்போது ஒரு பவர் சப்ளை ரெண்டு ஒயர் கூட மட்டும் நடந்துச்சுன்னா அதுதான் வந்து சிங்கிள் ஃபேஸ் அந்த ரெண்டு ஒயர் தான் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் பி ஃபார் ஃபேஸ் அண்ட் என் ஃபார் நியூட்ரல் வேரஸ் த்ரீ ஃபேஸ்னா இன் த்ரீ ஃபேஸ் சப்ளை அந்த நாம் சப்ளை பண்ணுற பவர் வந்து மூணு ஒயர்ஸ் வழியாக நடக்கும் ஒன்று ஆர் ஒய் பி ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெட் ஒய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எல்லோ அண்ட் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ளூ ஸோ ஆர் ஒய் பி அண்ட் இன்னொரு ஒயர் அடிஷ்னலாக இன்க்ளூட் ஆச்சுன்னா அது வந்து நியூட்ரல் ஒயர் இதை வந்து ஃபோர் ஒயர் த்ரீ ஃபேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட ஜென்ரல் வேஃபார்ம் ரெப்ரசன்டேஷன் சைனுசாய்டல் ஃபார்மில் இருக்கும் இப்போது இங்கே உங்களுக்கு ஒரு டயக்ராம் வரும் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு சைனுசாய்டல் வேஃபார்ம் இருக்குது இது எதுக்கான ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் ஸோ சிங்கிள் ஃபேஸுங்கிறதால சிங்கிள் வேஃபார்ம் வந்து நமக்கு இருக்குது அண்ட் இந்த வேஃபார்மை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைக்கிளை 360 டிகிரின்னு வந்து நாம் எடுத்திருப்போம் ஒன் ரொட்டேஷன் வந்து 360 டிகிரின்னு ஜென்ரலாக நமக்கு தெரியும் இங்கே ஒரு சைக்கிளை வந்து நம்ம 360 டிகிரின்னு நாம் எடுத்திருக்கோம் இது சிங்கிள் ஃபேஸ்க்கான ரெப்ரசன்டேஷன் வேரஸ் இங்கே த்ரீ ஃபேஸ்க்கான ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ வேவ்ஸ் வந்து இருக்கு இந்த த்ரீ வேவ்ஸ் இருந்தாலுமே நம்மளோட ஜென்ரல் அந்த ஒன் சைக்கிள் வந்து இங்கேயும் நாம 360 டிகிரின்னு தான் எடுத்திருக்கோம் அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா த்ரீ ஃபேஸ் இஸ் செப்பரேட்டட் பை அன் ஆங்கிள் ஆஃப் 120 டிகிரி இந்த 120 எப்படி வந்துச்சுன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஒன் சைக்கிள் வந்து நாம 360 டிகிரின்னு எடுத்திருக்கோம் இது சிங்கிள் ஃபேஸ்க்கே 360 டிகிரி தான் இருந்தது இப்போ த்ரீ ஃபேஸ் இருக்கு அப்போ 360 டிகிரி டிவைடட் பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி நமக்கு கிடைக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸோ த்ரீ ஃபேஸ் ஸோ நம்ம ஃபேஸை இந்த மாதிரி பை ஃபார்மேட்லையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் இதை நம்ம ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ த்ரீ ஃபேஸ் இஸ் செப்பரேட்டட் பை அன் ஆங்கிள் ஆஃப் 120 டிகிரி ஸோ இதுக்கான ஃபேஸர் டயக்ராம் ஒவ்வொரு ஃபேஸும் 120 டிகிரியால் செப்பரேட் ஆகியிருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ இந்த ஆர் இந்த ஒய் அண்ட் பி இந்த மூணு ஃபேஸும் 120 டிகிரி ஆங்கிளால் செப்பரேட் ஆகியிருக்கு அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்குள்ளே போகிறோம் இந்த த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளை ரெண்டு டைப் ஆஃப் சர்க்கியூட் கான்ஃபிகரேஷனை வச்சுருக்கு ஒன்று ஸ்டார் கனெக்ஷன் இன்னொன்று டெல்டா கனெக்ஷன் ஸோ ஸ்டார் கனெக்ஷன் ஒரு ஸ்டார் ஃபார்மேட்டில் இருக்கிறதால இதை நாம் ஸ்டார் கனெக்ஷன் சொல்கிறோம் ஸோ இது வந்து டெல் ஃபார்மேட்டில் இருக்கிறதால நாம் டெல்டா கனெக்ஷன் சொல்கிறோம் அண்ட் நாம் இப்போது த்ரீ ஃபேஸ் அண்ட் சிங்கிள் ஃபேஸ் பற்றி பார்த்தோம் இந்த த்ரீ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இந்த பர்பஸ்க்காக நாம் யூஸ் பண்ணுவோம் அண்ட் இந்த சிங்கிள் ஃபேஸை மோஸ்ட்டாக நம்ம ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் ரெசிடென்ஷியல்னா நம்மளோட ஹவுஸ் இந்த பர்பஸ்க்காக நம்ம சிங்கிள் ஃபேஸை வந்து யூஸ் பண்ணுவோம் பட் இதே நம்மளோட வீடு ரொம்பவே பெருசாக இருக்குது அண்ட் 3-4 ஏர் கண்டிஷனிங் இருக்குது அண்ட் வாட்டர் ஹீட்டர் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து ஒரே டைமில் ரன் ஆகுது அண்ட் ஹெவி லோடாக இருந்துச்சுன்னா நாம் த்ரீ ஃபேஸ்க்கு போகலாம் இன்கேஸ்
கம்மியான லோட் கன்செப்ஷன் இருந்தால் ஒரு வீட்டில் சிங்கிள் ஃபேஸ்க்கு போகலாம். வேற ஹெவி லோட் கன்செப்ஷனுக்கு நாம த்ரீ ஃபேஸ் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்டார் கனெக்ஷனோட ரெப்ரசன்டேஷன் டயக்ராம். இது எய்தர் இந்த ஃபார்ம்லேயும் இருக்கலாம், இல்லைனா இந்த ஃபார்ம்லேயும் இருக்கலாம். இது எப்போவுமே சென்டர் பாயிண்டால டினோட் ஆகியிருக்கும். இதை நாம நியூட்ரல் பாயிண்ட்னு சொல்லுவோம், இல்லைனா இதை நாம காமன் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனில் பாருங்க, இது ஆக்சுவலி ஆர் ஒய் பி, அண்ட் இந்த சென்டர் பாயிண்ட்டை நாம நியூட்ரல்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அ சோர்ஸ் அண்ட் இட் இஸ் லோட். இப்போ இதில் பாஸ் ஆகிற கரண்ட் ஐஆர், ஐஒய் அண்ட் ஐபி, இதை நாம லைன் கரண்ட்ஸ் அப்படின்னு நாம சொல்லுவோம். அண்ட் ஃபேஸ் கரண்ட்ஸை நாம ஐஆர் டேஷ் ஆர், ஐ பி பி டேஷ், இல்லைனா ஐ பி டேஷ் பி, இல்லைனா இந்த ஒய் வழியாக பாஸ் ஆகிற கரண்ட் ஃபேஸ் கரண்ட்டை ஐ ஒய் டேஷ் ஒய்னு நாம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ், ஸோ ஃபேஸ் வோல்டேஜை பார்த்தீங்கன்னா வி ஆர்என், வி ஒய்என் அண்ட் வி பிஎன் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். லைன் வோல்டேஜை வி ஆர்ஒய், வி பிஆர் அண்ட் வி ஒய் பின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த லைன் வோல்டேஜ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ஒரு த்ரீ ஃபேஸ் சிஸ்டம்ல இருக்க லைன் வோல்டேஜுங்கிறது ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி டூ லைன்ஸ் ஆர் ஃபேஸஸ் ப்ரெசன்ட் இன் சிஸ்டம். எனி டூ லைன் ஆர் ஃபேஸஸ்னா எய்தர் அது ஆரா இருக்கலாம், ஒய்யா இருக்கலாம், பிஆ இருக்கலாம், ஆர்ஒய் இல்லைனா ஒய்பிஆ இருக்கலாம், ஆர் ஆர்பியா இருக்கலாம். ஸோ இட் இஸ் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி டூ லைன்ஸ் ஆர் ஃபேஸஸ் ப்ரெசன்ட் இன் த த்ரீ ஃபேஸ் சிஸ்டம். வேரஸ் ஒரு ஃபேஸ் வோல்டேஜுங்கிறது என்னன்னா, இதுவும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான். எதுக்கு இடையிலன்னு பார்த்தீங்கன்னா, பிட்வீன் ஒன் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ஜங்ஷன். அந்த ஃபேஸ் ஆரா இருக்கலாம், இல்லை ஒய்யா இருக்கலாம், இல்லை பியா இருக்கலாம். இந்த ஃபேஸ் எது கூட டிஃப்ரென்ஸ் ஆகுது, நியூட்ரல் ஜங்ஷன் கூட டிஃப்ரென்ஸ் ஆகுது, அதாவது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபேஸ் வோல்டேஜுங்கிறது ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி ஒன் ஆஃப் த ஃபேஸ் டு த நியூட்ரல் ஜங்ஷன். வேரஸ் லைன் வோல்டேஜுங்கிறது ரெண்டு லைன்ஸ் ஆர் இந்த ரெண்டு ஃபேஸ்க்கு பிட்வீனில் இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் நாம லைன் வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ லைன் கரண்ட்ஸுங்கிறது அந்த லைன்ஸ் வழியாக பாஸ் ஆகிற கரண்ட்டை நாம லைன் கரண்ட்னு சொல்கிறோம். ஃபேஸ் வழியாக பாஸ் ஆகிற கரண்ட்டை நாம ஃபேஸ் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த லைன் கரண்ட்ஸ்க்கும் ஃபேஸ் கரண்ட்க்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். லைன் கரண்ட்டுங்கிறது கரண்ட் இன் ஒன் ஃபேஸ், ஒரு ஃபேஸ்க்கான கரண்ட் தான் லைன் கரண்ட். அண்ட் ஃபேஸ் கரண்ட்னா கரண்ட் இன்சைட் த்ரீ ஃபேஸ், அதுதான் ஃபேஸ் கரண்ட். ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லைன் கரண்ட்னா கரண்ட் இன் ஒன் ஃபேஸ், ஃபேஸ் கரண்ட்னா கரண்ட் இன்சைட் த்ரீ ஃபேஸ் அப்படின்னு நாம சொல்லலாம். அண்ட் நாம விஎல்ல லைன் வோல்டேஜ்னு டினோட் பண்ணுவோம். அண்ட் விபிஹெச்னா ஃபேஸ் வோல்டேஜ், ஐஎல்னா லைன் கரண்ட்னு நமக்கு தெரியும். அண்ட் ஸ்டார் கனெக்ஷன்ல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். வேரஸ் டெல்டாவில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதை நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். ஸோ இங்கே லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட், ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ஐபிஹெச். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது ஃபேஸர் டயக்ராம் ஆஃப் த்ரீ ஃபேஸ் ஸ்டார் கனெக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா விஆர்என் அண்ட் விஒய்என் அண்ட் விபிஎன், இது மூணும் ஃபேஸ் வோல்டேஜஸ் விஆர்என், விஒய்என் அண்ட் விபிஎன். என்னென்னா நமக்கு தெரியும், இட் இஸ் அ நியூட்ரல் ஸ்டார் கனெக்ஷனில் இது காமன் ஜங்ஷன். ஸோ இந்த மூணும் ஃபேஸ் வோல்டேஜஸ், இது ஒரு பேலன்ஸ்டு சிஸ்டம். ஸோ பேலன்ஸ்டு சிஸ்டம்னா ஈக்குவல் பேலன்சிங் வந்து இருக்கும். அதை நாம் அப்கமிங்கில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபேஸர் டயக்ராமை பேஸ் பண்ணி நாம லைன் வோல்டேஜை வந்து கால்குலேட் பண்ண போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா லைன் வோல்டேஜ்
VRY is equal to VRN plus VYN நாம எடுத்துக்கிறோம். இங்க பாருங்க, VRY is equal to VRN plus VYN or VNY. ரெண்டுமே ஒன்னுதான். So, இது ரெண்டுத்தோட சம்தா, VRYங்கரது. இந்த VRY is equal to 2 into VPH into cos 30 degree. So, cos 30 degree ஓட வேல்யு நமக்கு என்ன தெரியும்? root 3 by 2. அப்போ, இந்த 2 நமக்கு cancel ஆகும் பொழுது, நமக்கு VRY is equal to root 3 VPH அப்படினு கடைக்கும். இந்த VRYதான் நாம் line voltage consider பண்ணிக்கிறோம். அதனாலதான் VL is equal to root 3 VPH நமக்கு கடைச்சிருக்கு. இப்படிதான் இந்த phasor diagram யூஸ் பண்ணி ஒரு line voltage star connection கு நாம் derive பண்ணிருக்கும். Next, power calculation. ஜென்றலாவை நமக்கு தெரியும் power P is equal to voltage into current. இது general common formula. இப்போ phase இனு வரம்போது voltage வந்து pH phase voltage ஆமாரும் current IPH phase current ஆமாரும் and conform நமக்கு cosine தேவப்படுது. So cosine phase அதாவது cos pi. இப்போ இந்த phase voltage into phase current cos pi வந்து common formula. இதே total power நான் என்ன? இங்க 3 phases இருக்கு, அதனால 3 VPH into IPH cos pi அப்படி நாம் எடுத்துக்கிறோம். இது நாம் further என்ன பண்டுக்கிறோம் நமக்கு VPH வந்து தெரியும். எப்படி தெரியும் நான் இது வெச்சு நமக்கு தெரியும். So VL is equal to root 3 VPH இருக்கு. அப்போ VPH என்ன வரும் root 3 இந்த side வந்துச்சு நான் நமக்கு VL divided by root 3 இனு கடைக்கும். அததான் நாம் எடுத்து இங்க substitute பண்ணிருக்கும். அப்போ 3 VL by root 3 into IPH is equal to IL நு சொல்லிட்டு நாம் இங்கையே பார்த்தும். Line voltage is equal to phase voltage. அதனாலதான் நாம் IPH இருக்க எடுத்தில் நாம் IL எடுத்திருக்கும். Cos phase அப்படி, cos pi அப்படியே வந்திரும். இப்போ இதோட final equation எப்படி இருக்கும்? P is equal to root 3 VL IL cos pi. இந்த root 3யும் இந்த 3யும் cancel ஆனா நமக்கு root 3 கடைக்கும். So இந்த அடுத்தில root 3 VL IL cos pi இனு கடைச்சிருக்கு. இது total power கான equation. இதே total reactive power and total apparent power நாம்லால் write பண்ண முடியும். First of all reactive power நான் என்னாம் ஜென்றல பவர் நாம் active power, reactive power நு சொல்லுவோம். Active power நா, actual power வந்து circuitல dissipate ஆச்சினா, அது active power. Whereas, reactive power இங்குரது, ஒரு useless power, இல்லனா, அது நாம் wattless power நு சொல்லுவோம். Wattless நா, unit watt இல்லாம் கடையாது, அதாவது useless power இங்குரது, அது source and load betweenல வந்து flow ஆகும். அமை use பண்ணி, மிச்சும் இருக்கு, useless ஆன ஒரு power வந்து, source and loadக்கு betweenல flow ஆகும், அத்தான் reactive power. இங்க, total reactive power, Qனு represent பண்ணும், Q is equal to root 3, VL, IL, இந்த இருத்தில cos pi இருக்கு, அதை sin pi நாம் change பண்ணி எல்லுதிருக்கும், இங்க cos pi இக்கு பதலா, sin pi. Whereas total apparent power. So apparent power நா என்னனா ஒரு total power flow இங்கதான் apparent power அப்படி நாம் சொல்லுவோம். So S is equal to இதோல் representation notation வந்து S is equal to root 3 VL IL. இங்க எந்த sin ஓ cos ஓ வராது. So இதும் வந்து important. First வந்து source நா என்ன load நா என்னனா source இங்கரது ஒரு flow of electrons motivate பண்டுத்தான் source. Whereas load இங்கரது அந்த flow of electrons current வந்து என்ன பண்ணும் resist பண்ணும். இந்த energy consumption இந்த work பண்டுத்தான் load. Delta connection. இப்போ star connection பார்த்தோம். Delta connection இங்கரது 3 phase 3 wire system. So delta connection இங்கரது 3 phase and 3 wire system. இங்க neutral கடையாது. Whereas, star வந்து 3 phase 4 wire system ஆவும் இருக்கும், 3 phase 3 wire system ஆவும் இருக்கும். இத்தான் delta connection ஓட representation, இது R, இது Y, and இது B.
அதாவது ஒரு காயிலோட ஸ்டார்டிங் வந்து இன்னொரு காயிலுக்கு ஃபினிஷிங்கா இருக்கிறது தான் டெல்டா கனெக்ஷன். சிமிலர் டு திஸ் நம்ம பிஃபோர் பார்த்த ஸ்டார் கனெக்ஷனோட ரெப்ரசன்டேஷன்ஸ் தான் மோஸ்டா இங்க வந்து இருக்கும். இது த்ரீ ஃபேஸ் லோடு. இங்க என்ன இருக்கும்னா விஎல் இஸ் ஈக்குவல் டு விபிஹெச். நாம ஸ்டார் கனெக்ஷன்ல ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ஐபிஹெச் பார்த்தோம். வேற இங்க டெல்டா கனெக்ஷன்ல விஎல் இஸ் ஈக்குவல் டு விபிஹெச் இருக்கும். சோ ஸ்டார் கனெக்ஷன்ல ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ஐபிஹெச், டெல்டா கனெக்ஷன்ல விஎல் இஸ் ஈக்குவல் டு விபிஹெச் இருக்கும். ஸ்டார் கனெக்ஷன்ல நாம லைன் வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ணோம். வேற இங்க டெல்டா கனெக்ஷன்ல நாம லைன் கரண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இங்க லைன் கரண்ட்கான ஈக்குவேஷனை வந்து இந்த ஃபேசர் டயக்ராம் மூலயமா நாம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அங்கெல்லாம் நாம வீனு ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம், இங்க நாம ஐனு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபேசர் டயக்ராம் ஆஃப் டெல்டா கனெக்ஷன். ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஐபிஹெச். இது எப்படி வந்ததுன்னா நமக்கு முன்னாடியே தெரியும், இங்க ஐஆருங்கிறது இந்த ஐஆர நாம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா ஐஎல் லைன் கரண்டா கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நியூட்ரல் கனெக்ஷன் வராது, பிகாஸ் டெல்டாங்கிறது ஒரு த்ரீ ஃபேஸ் அண்ட் த்ரீ ஒயர் சிஸ்டம், நியூட்ரல் ஒயர் கிடையாது. அதனால ஐஆர் ஐஒய் ஐபி மட்டும்தான். ஸோ ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ஐஆருன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதாவது லைன் கரண்ட் தான் ஐஆருன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஐஎல் இஸ் ஈக்குவல் டு 2iph cos 30 டிகிரி. cos 30 டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியும், ரூட் த்ரீ பை டூ. அப்போ இந்த டூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஐபிஹெச் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் லைன் கரண்டோட ஈக்குவேஷன். இப்போ சிமிலர்லி பவர். ஸோ இங்க பவருங்கிறது நமக்கு தெரியும் P is equal to V into I தான் காமன் ஈக்குவேஷன். ஸோ இங்க ஐபிஹெச் விபிஹெச் காஸ் பை இல்லைனா விபிஹெச் ஐபிஹெச் காஸ் பை டோட்டல் பவர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, ஏன்னா த்ரீ ஃபேஸ். ஸோ த்ரீ விபிஹெச் ஐபிஹெச் காஸ் பை. ஸோ ஐபிஹெச்சோட வேல்யூ நமக்கு தெரியும், ஐபிஹெச் இஸ் ஈக்குவல் டு இங்க இருக்க ரூட் த்ரீ இந்த சைடு வந்தனா டிவைட் ஆயிடும். ஸோ ஐஎல் டிவைடட் பை ரூட் த்ரீ, அதை தான் நாம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ஐஎல் டிவைடட் பை ரூட் த்ரீ அண்ட் காஸ் பை. அப்போ இந்த ரூட் த்ரீயும் இந்த த்ரீயும் கேன்சல் ஆனால் நமக்கு ரிமைனிங் ரூட் த்ரீ கிடைக்கும். இது எப்படின்னா த்ரீய நாம ரூட் த்ரீ இன்டு ரூட் த்ரீன்னு ரைட் பண்ணிக்கலாம். அதனால இங்க ஒரு ரூட் த்ரீ இருக்கு, இப்போ இங்க ஒரு ரூட் த்ரீ கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரிமைனிங் ரூட் த்ரீ கிடைச்சிருக்கு. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ விஎல் ஐஎல் காஸ் பை. இதுதான் வந்து டோட்டல் பவர்க்கான ஈக்குவேஷன். அண்ட் ரியாக்டிவ் பவர் கியூ இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ விஎல் ஐஎல் சைன் பை. அப்பரண்ட் பவர் எஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ விஎல் ஐஎல். இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ்ல ஃபார்முலாவா ஆக்ட் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுதான் ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷனோட சம்மரி டேபிள். இது இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நாம பார்த்த அந்த ஈக்குவேஷன் ஃபார்முலாஸோட சம்மரி மாதிரி தான் இந்த டேபிளர் காலம். ஸோ த்ரீ ஃபேஸ் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ ஜென்ரலாகவே ஒரு கரண்ட்னா நமக்கு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் தான் இம்பார்ட்டன்ட். இங்கே த்ரீ ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வோல்டேஜ், லைன் வோல்டேஜ், ஃபேஸ் கரண்ட் அண்ட் லைன் கரண்ட் வந்து இருக்கு. ஸோ ஸ்டார் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கரண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஃபேஸ் கரண்ட்டும் லைன் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். வேற டெல்டா கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஸ்டார் கனெக்ஷனில் ஃபேஸ் கரண்ட்டும் லைன் கரண்ட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஃபேஸ் கரண்ட்டும் லைன் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். வேற டெல்டா கனெக்ஷனில் ஃபேஸ் வோல்டேஜ் அண்ட் லைன் வோல்டேஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இது ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ் அண்ட் லைன் வோல்டேஜ் ஸ்டாரில் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் டெல்டாவில் நாம ஃபேஸ் கரண்ட் அண்ட் லைன் கரண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ், ஸோ ஃபேஸ் வோல்டேஜ் ஸ்டாரில் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வோல்டேஜ் விபி இஸ் ஈக்குவல் டு லைன் வோல்டேஜ் டிவைடட் பை ரூட் த்ரீ. வேற ஸ்பேஸ் கரண்ட் டெல்டாவில் ஃபேஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லைன் கரண்ட் டிவைடட் பை ரூட் த்ரீ. லைன் வோல்டேஜ் ஸ்டாரில் விஎல் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ விபி,
லைன் கரண்ட் டெல்டால ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஐபி. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இப்போ லைன் வோல்டேஜா இருந்தாலும் சரி, லைன் கரண்டா இருந்தாலும் சரி, ரூட் த்ரீ வந்து ப்ராடக்டா இருக்கு. வேற ஃபேஸ் வோல்டேஜா இருந்தாலும் சரி, ஃபேஸ் கரண்டா இருந்தாலும் சரி, ரூட் த்ரீ டிவைட்ல இருக்கு, டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ இதை க்ளூவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் த்ரீ ஸ்டார்லயும் சரி டெல்டாலையும் சரி ஃபேஸ் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் கரண்ட்ல ரூட் த்ரீ டினாமினேட்டர்ல இருக்கும், அதாவது டிவைட்ல இருக்கும். வேற ஸ்டார்லயும் சரி டெல்டாலையும் சரி லைன் வோல்டேஜ் ஆர் லைன் கரண்ட்ல ரூட் த்ரீ ப்ராடக்ட்ல இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த்ரீ ஃபேஸ் பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்ட் லோட். இந்த பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்ட் லோட் இந்த டாபிக் வந்து இந்த யூனிட்ல நம்ம மோஸ்டா பார்ப்போம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க பேலன்ஸ்டா ஜென்ரலா என்ன ஈக்குவலி ஷேர் ஆகியிருக்குது. இந்த மாதிரி மூணு இம்பிடன்ஸ் இருக்கு. ஸோ இம்பிடன்ஸை நம்ம இசட்னு டினோட் பண்ணுவோம். இந்த மூணு இம்பிடன்ஸும் ஈக்குவலா ஷேர் ஆயிருக்கு, அதாவது ஐடென்டிக்கலா இருக்கு. இந்த மாதிரி மூணு இம்பிடன்ஸ், மூணு வோல்டேஜ், இல்லை மூணு கரண்ட் சோர்சஸ் வந்து நமக்கு ஈக்குவலி ஷேர்டு ஆர் ஐடென்டிக்கலா இருந்துச்சுன்னா அது பேலன்ஸ்ட். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அது அன்பேலன்ஸ்டு அர்த்தம். இது ஸ்டார் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். சிமிலர்லி இதே தான் டெல்டா கனெக்ஷன்லையும் வரும். அதர் தேன் திஸ் டேபிளர் காலம் நாம பார்க்க வேண்டிய ஃபார்முலாஸ் என்னன்னா ஃபேஸ் இம்பிடன்ஸ் அண்ட் பவர் ஃபேக்டர். இது போத் காமன் ஃபார் ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷன். ஸோ ஃபேஸ் இம்பிடன்ஸ்னா இசட். ஸோ நம்ம இம்பிடன்ஸ்னாவே சொல்லிட்டோம், இசட்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இசட் பிஹெச் ஃபேஸ் pH is equal to R plus JX. இதை நாம் எப்படி ரைட் பண்ணலாம்னா இசட் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். அண்ட் பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஆர் பை இசட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை இம்பிடன்ஸ். இந்த ஃபார்முலாஸும் நாம் ப்ராப்ளம்ஸில் பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ராப்ளமை பார்க்கலாம். எ பேலன்ஸ்டு த்ரீ ஃபேஸ் லோட் கன்சிஸ்ட் ஆஃப் எ 6 ஓம் ரெசிஸ்டர் அண்ட் 8 ஓம் இண்டக்டிவ் ரியாக்டர் இன் ஈச் ஃபேஸ். த சப்ளை இஸ் 230 வோல்ட், த்ரீ ஃபேஸ் 50 ஹெர்ட்ஸ். ஃபைன் ஃபேஸ் கரண்ட், லைன் கரண்ட், டோட்டல் பவர். அஷ்யூம் த லோட் டு பி கனெக்டட் இன் ஸ்டார் டெல்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்க்கு வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? பேலன்ஸ்டு. ஸோ இந்த வேர்ட் நோட் பண்ண வேண்டிய வேர்ட். ஸோ பேலன்ஸ்னாவே தெரியும், கண்டிப்பாக அங்கே இம்பிடன்ஸ் வந்து வந்துடும். ஸோ இம்பிடன்ஸ்னால் நமக்கு ஜென்ரலாக என்ன தெரியும்? இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ். நாம் இங்கே பார்த்தோம் அந்த ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ். ஸோ ஆர் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் எக்ஸ் ஃபார் இண்டக்டன்ஸ். ஸோ இங்கே ஆர் பார்த்தீங்கன்னா ஆர் இதாக ஆக்ட் ஆகும் அண்ட் எக்ஸ் வந்து இதாக வந்து ஆக்ட் ஆக போகுது. அப்போது இங்கே எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? 6. அப்போது இது ஆர் இஸ் ஈக்குவல் டு 6 ஓம். அண்ட் இண்டக்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இண்டக்டன்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரியாக்டர். ஸோ இண்டக்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 ஓம். ஸோ இது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். ஸோ 6 ஓம், இது 8 ஓம், இது 6 ஓம் அண்ட் இது 8 ஓம். இது ஒரு ஸ்டார் கனெக்ஷன் அண்ட் சென்ட்ரல் பாயிண்ட் இட் இஸ் நியூட்ரல். ஸோ இது ஒரு ஸ்டார் கனெக்ஷன். நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்கன்னா ஃபேஸ் கரண்ட், லைன் கரண்ட் அண்ட் டோட்டல் பவர் ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் கிவன் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட். 230 வோல்ட்டுங்கிறது நமக்கு லைன் வோல்டேஜ் அண்ட் இட் இஸ் அ த்ரீ ஃபேஸ் அண்ட் ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 ஹெர்ட்ஸ். இது நாம் அப்ளை பண்ண போகிறதுல இது ஜென்ரல் இன்ஃபோ. இப்போது இந்த டயக்ராமை நாம் இப்படி வந்து கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள். ஸோ இதே மாடுலேஷன்னா இது ஒரு 3 இம்பிடன்ஸ் கன்சிஸ்ட் பண்ண ஒரு ஸ்டார் கனெக்ஷன். அதை நாம் சிங்கிள் இம்பிடன்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி இங்கேயும் நாம் அதே தான் பண்ண போகிறோம். இந்த 3 இம்பிடன்ஸ் மீன்ஸ் ஆர் பிளஸ் ஜேஎக்ஸ். இதை நாம் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா
ஒரு சிங்கிள் இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எ இண்டக்டர் அண்ட் எ ரெசிஸ்டர். இதோட அக்ராஸ் வோல்டேஜ் இஸ் கால்ட் ஆஸ் VPH. ஸோ VPH, ஸோ VPH ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், VL பை ரூட் த்ரீ. ஸோ VPH இங்கே அதோட இண்டக்டன்ஸ் வந்து 8, இது வந்து 6. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், இங்கே இண்டக்டன்ஸ்க்கு முன்னாடி நமக்கு இமேஜினரி இருக்கு. அப்போ J8 அண்ட் 6 இட் இஸ் அ ரியல் பார்ட், அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கேயும் நாம சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். இட் இஸ் ஜே. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் சர்க்கியூட். ஃபைனல் சர்க்கியூட் இல்லை, சிம்பிளிஃபைட் சர்க்கியூட்னு சொல்லலாம். இப்போ என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேஸ் கரண்ட், லைன் கரண்ட் அண்ட் டோட்டல் பவர் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் கரண்ட். ஃபேஸ் கரண்ட்க்கு நமக்கு ஃபார்முலா என்ன, இங்கே ஸ்டார் கனெக்ஷனில் ஃபேஸ் ஐபின்னு எழுதலாம், இல்லைனா ஐபிஹெச்னு எழுதிக்கலாம். ஐபிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஐஎல். ஃபேஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லைன் கரண்ட்டுன்னு நமக்கு தெரியும். இப்போ எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் ஓம்ஸ்லா படி I is equal to V by R னு தெரியும். இங்க Rக்கு பதிலா நாம இம்பிடன்ஸை எடுத்துக்கணும். இம்பிடன்ஸ் இஸ் இசட். ஸோ நாம இங்க என்ன ஃபைண்ட் பண்ண போறோம், ஃபேஸ் கரண்ட். ஐபின்னு எழுதிக்கலாம், இல்லைனா ஐபிஹெச்னு எழுதிக்கலாம். ஸோ ஐபிஹெச் இஸ் ஈக்குவல் டு வி பை இசட். இங்க வி இங்க ஃபேஸ் டினோட் பண்ணதால இங்கேயும் ஃபேஸ், பிஹெச் டிவைடட் பை இதுவும் ஃபேஸா மாறும். So, IPH is equal to VPH divided by ZPH. So, VPH. VPH இங்கே என்னன்னா, நமக்கு தெரியும் இதுதான் VPH. VPH கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் நமக்கு கிவனில் கொடுத்துருக்குறது சப்ளை இஸ் 230 வோல்ட். இந்த 230 வோல்ட்டுங்கிறது லைனோட வோல்டேஜ். ஸோ இந்த 230 வோல்ட்டுங்கிறது லைனோட வோல்டேஜ். விபிஹெச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் இட் இஸ் விஎல் டிவைடட் பை ரூட் த்ரீ. இங்கேயே பார்த்துருக்கோம் விபிஹெச் இஸ் ஈக்குவல் டு விஎல் டிவைடட் பை ரூட் த்ரீ. ஸோ விபிஹெச் இஸ் ஈக்குவல் டு விஎல் பை ரூட் த்ரீ. விஎல் நமக்கு கிவனில் கொடுத்துருக்காங்க 230 டிவைடட் பை ரூட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 230 divided by root 3 is equal to 132.7. So, VPH is equal to 132.7. அப்படி நாம consider பண்ணிக்கலாம் 132.7 voltage. So, இத்தான் VPH ஓட value. இப்போ இந்த VPH இங்க நாம substitute பண்ணா நமக்கு IPH கிடைக்கும். IPH is equal to 132.7 divided by ZPH. So, ZPH க்கு நமக்கு value தெரியாது. நமக்கு formula வேணா தெரியும். Z is equal to R plus JX. அப்போ, ZPH is equal to R plus JX. அதை நாம் எப்படி ரைட் பண்ணிக்கலாம், square root of ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஆரோட வேல்யூ தெரியும் நமக்கு 6. ஸோ 6 ஸ்கொயர் பிளஸ் ஜே போயிடுச்சு, எக்ஸோட வேல்யூ வந்து 8 ஸ்கொயர். ஸோ 6 6 36, 8 × 8 ஸ்கொயர் பண்ணால் 64. 36 பிளஸ் 64 நமக்கு 100 கிடைக்கும். ஸோ 100க்கு ரூட் எடுத்தால் நமக்கு 10. ஸோ ZPHோட வேல்யூ 10. ஸோ இங்கே நமக்கு VPHோட வேல்யூவும் கிடைச்சாச்சு, ZPHோட வேல்யூவும் கிடைச்சாச்சு. ஃபைனலாக IPH இஸ் ஈக்குவல் டு
132.7 divided by 10. So 132.7 divided by 10 is equal to 13.27. So I oda unit namakku theriyum ampere, so A. Therefore IPH is equal to 13.27 amps. So ippo nama phase current find pannitom. Next enna find panna solranga na line current. So line current nama find pannanum. So line current namakku theriyum inga star connection la IP is equal to IL, adhaadha IPH is equal to IL. IPH oda value namakku enna theriyum 13.27. அதுவும் லைன் கரண்ட் ஈக்குவல் தான். அப்போ லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 13.27 ஆம்ப்ஸ். நெக்ஸ்ட் என்ன ஃபைனலாக கேட்டிருக்காங்கன்னா டு ஃபவுண்ட் டோட்டல் பவர். ஸோ டோட்டல் பவரை ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் பவர், ஸோ டோட்டல் பவரோட ஃபார்முலா நமக்கு தெரியும், நம்ம முன்னாடியே பார்த்தோம். P இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 VL IL cos pi. அண்ட் இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நீங்க நோட் பண்ண வேண்டியது, நம்ம காஸ் பைக்கும் வந்து ஃபார்முலா பார்த்துருக்கோம். காஸ் பைங்கிறது பவர் ஃபேக்டர். ஸோ இங்கே நாம சொன்னோம் பவர் ஃபேக்டர் காஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஆர் பை இசட்னு. அப்போ காஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஆர் பை இசட். R ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 6. இசட்னா நத்திங் பட் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண இசட் பிஹெச் தான், 10 ஃபைண்ட் பண்ணோம். அப்போது 6 / 10 நமக்கு 0.6 கிடைக்கும். இப்போ நமக்கு ரூட் 3க்கு வேல்யூ தெரியும், விஎலுக்கும் வேல்யூ தெரியும். கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 230. ஐஎலுக்கும் வேல்யூ தெரியும், இப்போவே தான் ஃபைண்ட் பண்ணோம் 13.27. அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டோட்டல் பவருக்கு ஆன்சர் கிடைக்கும். ரூட் 3 VL ஓட வேல்யூ 230 இன்டு IL ஓட வேல்யூ 13.27 இன்டு காஸ் பை ஓட வேல்யூ 0.6. ஸோ ரூட் 3 இன்டு 230 இன்டு 13.27 இன்டு 0.6 நமக்கு 3000 something வருது. ஸோ 3171.83 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணுற பவர். P இஸ் ஈக்குவல் டு 3171.3 அண்ட் இதோட யூனிட் வாட்ஸ். இதுதான் நமக்கு டோட்டல் பவர்க்கான ஆன்சர். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் நமக்கு டெல்டாக்கான இதை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 3-phase பேலன்ஸ்டு டெல்டா கனெக்ஷனோட ரெப்ரசன்டேஷன். ஸோ நமக்கு தெரியும் இது இண்டக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் இண்டக்டன்ஸ் தான் நமக்கு இம்பிடன்ஸ். இது சிங்கிள் இம்பிடன்ஸோட டயக்ராம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க, ஃபேஸ் கரண்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபேஸ் கரண்ட் ஐபின்னு எழுதிக்கலாம், இல்லைனா வந்து ஐபிஹெச்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஐஎல் பை ரூட் 3. இங்கே நமக்கு ஐபிஹெச்சோட வேல்யூவும் தெரியாது, ஐஎலோட வேல்யூவும் தெரியாது. அட்லீஸ்ட் ரெண்டில் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருந்தா கூட சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியிருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வேறு வழியில் நாம் பை ஓம்ஸ்லா நமக்கு தெரியும் I இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். இங்கே ஆருக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன், இசட். ஸோ இங்கே நாம் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், ஃபேஸ். அப்போ இதுவும் ஃபேஸ் தான், விபிஹெச். இங்கே நமக்கு விஎலோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, என்னது 230 வோல்ட். நமக்கு இங்கே தெரிஞ்ச ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன, டிஃபால்ட் ரூல், இங்கே டெல்டா கனெக்ஷனில் விஎல் இஸ் ஈக்குவல் டு விபிஹெச்.
அப்போ விஎல் 230 வோல்ட்னா விபிஹெச்சும் 230 வோல்ட் தான். வேற ஸ்டார் கனெக்ஷன்ல ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ஐபிஹெச், டெல்டா கனெக்ஷன்ல விஎல் இஸ் ஈக்குவல் டு விபிஹெச். அப்போ நமக்கு விபிஹெச்சோட வேல்யூ தெரியும், இசட்டோட வேல்யூ நம்ம ஸ்டார்லேயே ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இசட்டுங்கிறது நமக்கு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், நமக்கு என்ன கிடச்சிதுன்னா 10 கிடச்சிது. ஸோ அதான் நாங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நாம. ஸோ நமக்கு 23 ஆம்பயர். ஸோ ஐபிஹெச் இஸ் ஈக்குவல் டு 23 ஆம்பயர். இப்போ ஐபிஹெச் கிடச்சாச்சு, அப்போ நாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஐஎலுக்கு ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ நமக்கு நெக்ஸ்ட் நாம் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, லைன் கரண்ட் ஐஎல் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வி நோ ஐபிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஐஎல் டிவைடட் பை ரூட் 3, விச் இம்ப்ளைஸ் ஐஎல் இஸ் ஈக்குவல் டு டிவைடில் இருக்க ரூட் 3 இந்த சைட் போனால் மல்டிப்ளிகேஷன். ஸோ ரூட் 3 ஐபிஹெச், ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 இன்டூ 23. ஸோ ரூட் 3 இன்டூ 23 இஸ் ஈக்குவல் டு 39.83 ஆம்பயர். ஸோ ஐஎல் இஸ் ஈக்குவல் டு 39.83 ஆம்பயர். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் பவர். ஸோ டோட்டல் பவரோட ஃபார்முலா நமக்கு தெரியும், பி இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 விஎல் ஐஎல் காஸ் பை. காஸ் பைனா பவர் ஃபேக்டர். ஸோ அதுக்கும் நமக்கு தெரியும் காஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை இசட். ஆரோட வேல்யூ நமக்கு 6 தெரியும், இசட்டோட வேல்யூ 10 தெரியும். ஸோ 0.6 சேம் ஆஸ் இன் ஸ்டார் கனெக்ஷன். ஸோ காஸ் பை பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு 0.6. இப்போ நமக்கு எல்லா வேல்யூஸ்க்கும் தெரியும் ரூட் 3 இன்டூ விஎல், விஎல் இஸ் ஈக்குவல் டு விபிஹெச் இஸ் ஈக்குவல் டு 230 இன்டூ ஐஎல். ஐஎல் இப்போ தான் ஃபைண்ட் பண்ணோம், 39.83 இன்டூ காஸ் பை பவர் ஃபேக்டர் 0.6. ஸோ ரூட் 3 இன்டூ 230 இன்டூ 39.83 இன்டூ 0.6 ஈக்குவல் டு 9520.28. ஸோ 9520.28 யூனிட் என்னது வாட்ஸ். இதுதான் நமக்கு டோட்டல் பவர்க்கான ஆன்சர். ஃபைனலாக நாம் ஜஸ்ட் இங்கே ரிசல்ட்னு ஒரு காலம் எடுத்தோம், நம்ம ஸ்டாருக்கு என்ன ஃபைண்ட் பண்ணோம் அண்ட் டெல்டாக்கு என்ன ஃபைண்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு இதோட ஃபேஸ் கரண்ட் வேல்யூ, லைன் கரண்ட் வேல்யூ, டோட்டல் பவர் அண்ட் ஃபேஸ் கரண்ட் வேல்யூ, லைன் கரண்ட் வேல்யூ அண்ட் டோட்டல் பவர். ஸோ ஃபேஸ் கரண்ட் வந்து என்ன ஃபைண்ட் பண்ணோம், லைன் கரண்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம் அண்ட் பவர் என்ன ஃபைண்ட் பண்ணோன்னு எழுதி முடிச்சிடலாம். ஸோ ஐபிஹெச் நாம 13.27 அண்ட் 3171.83. இங்கே ஐஎல்லும் ஐபிஹெச்சும் ஈக்குவல் தான், ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ஐபிஹெச் அண்ட் இங்கே ஐபிஹெச் இஸ் ஈக்குவல் டு 23 ஆம், ஐஎல் இஸ் ஈக்குவல் டு 39.83 ஆம், பவர் வந்து நமக்கு 9520.28 வாட்னு கிடச்சிது. இப்படி நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டை நாம் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இனிமே அப்கமிங் வீடியோஸ் நிறைய வரப்போகுது, பிஏயில் யூனிட் 1A பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 வரைக்கும் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.